2020 2020 அப்பால் ஜப்பானிலும் சைனாவிலும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் நாம் இன்னொரு 10 ஆண்டுக்கு பின்னால் சந்திக்கப் போகின்ற மிக கடுமையான பொருளாதார சூழ்நிலைகளும் அவற்றை எதிர்கொள்ள இளைஞர்களை மாணவர்களை திரட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம் என்பதை ஒட்டி அறிவியல் பாய்ச்சல் அதை ஒட்டி முதலாளித்துவமும் பன்னாட்டு மூலதனமும் எவ்வாறு திட்டமிடுகின்றன என்பது குறித்து சில தகவல்களை நான் குறைந்த நேரத்தில் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போ அறிவியலில் பல கருத்துக்களை டாக்டர் முருகன் என்னோடு பழக்கமான தோழர், அவர் விவேகந்த கல்லூரியில் இருந்தார், நான் மாநில கல்லூரியில் இருந்தபொழுதெல்லாம் நாங்கள் சங்க ரீதியாக சந்திப்பது அறிவியல் கருத்துக்களை பரிமாறி சந்திப்பதுண்டு. அவர் இங்கே பேசியதாக தோழர் அண்ணாதுரை குறிப்பிட்டார். இப்பொழுது நாம் இந்த சாதாரணமாக நாம் வந்து கலந்துரையாடல் மாதிரி இதை பண்ணலாம், ஒரு மேடை பேச்சு மாதிரி நான் செய்ய விரும்பலை. இந்த ஃபோன் இருக்குது, இப்போ நான் இப்படி தள்ளுறேன், இப்படி நகர்த்துறேன், இப்படி மாறி இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பழைய ஃபோன் இருந்தபோது ஒவ்வொரு நம்பராக தட்டணும், இப்போ மாறி இருக்கு. இது ஸ்மார்ட் மெட்டீரியல், நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஸ்மார்ட்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக புத்தி கூர்மை வாய்ந்த ஒரு மாணவன் மனிதன் நமக்கு வேண்டும் என்று நவோதயா பள்ளி கொண்டு வர நினைக்கின்றார்கள். ஸ்மார்ட் கிட் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்போ நாம் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருக்கோம். இது நானோ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி. இந்த தொழில்நுட்பம் சாம்சங் பயன்படுத்துகின்றது, அதை மீறி ஆப்பிள் இன்னும் வேகமாக செல்லுகின்றது. இவற்றை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், கையாளுகின்றோம். ஆனால் இதை தாண்டி வளர்ச்சிகள் எல்லாம் வரப்போகின்றன. குருதி சிந்தட்டிக் பயாலஜி எனக்கூடாது, நான் ஆங்கில சொற்களை எழுதுகின்றேன், தமிழும் நான் எழுதுகின்றேன். சிந்தட்டிக் பயாலஜி, இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க, செயற்கையாக உயிரியலில் விளையாடுகின்ற அறிவியல் வளர்ந்துவிட்டது. இதற்காகவே நோபல் பரிசு வாங்கியுள்ளார்கள். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகளை எல்லாம் nobelprize.org என்ற இணையதளத்தில் சென்று தோழர்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியும் ஏதோ மிகப்பெரிய அறிவியல் புரட்சியை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்டுள்ள தொழிற்புரட்சி, நம்முடைய வேலை வாய்ப்பில் உள்ள மாற்றங்கள், நம்முடைய நுகர்வோர் சார்ந்த மாற்றங்கள், இவற்றில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இவற்றை குறித்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்பதற்கு முன்னால் அந்த அடிப்படையான விஷயத்தின் கூறுகளை பாப்புலர் ஃபார்மில் நாமெல்லாம் புரிஞ்சுக்கிற வகையில் ஆங்கிலத்தில் அந்த இணையதளத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அதை தயவு செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சிந்தட்டிக் பயாலஜி ஒரு முக்கியமான புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு விஷயம். குவாண்டம் கம்ப்யூட்டர், இதுக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றை பற்றி முதல்ல சொல்கிறேன். குவாண்டம் கணினி, நான் தமிழில் பின்னாடி எழுதுகிறேன், எழுதி முடிச்சுட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டர், இதற்கும் நோபல் பரிசு வழங்கியுள்ளார்கள். ஃபுல்லரின் கார்பன் 60, கார்பன் என்பது கரிமம், நம்முடைய பென்சில் எழுதுறோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய லெட்டு, அது வந்து கரிமம், அது வந்து கார்பன் இருக்குது. ஆனால் கார்பன் 60 என்பது நமக்கு தெரியாது. நமக்கு பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஃபுல்லரின் நமக்கு தெரியாது. இவையெல்லாம் கார்பன் அணுக்கள் உள்ள ஒரு மூலக்கூறு. அதன் மூலமாக நேனோ வயர், நேனோன்னா மிக சிறிய அளவு, நேனோன்னு ஏன் சொல்கிறாங்கத, நேனோ மைக்ரோ
அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது கிலோ, ஏன்னா கிலோ பழக்கம் ஆகிப்போச்சு நமக்கு. ஒரு கிலோ தக்காளி, ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பழக்கம் ஆகிடுச்சு. மைக்ரோ, மைக்ரோ லெவல், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பொருளாதார கருத்துக்களை பேசும்பொழுதே குறிப்பிடுகின்றார்கள். அமர்த்தியாசன் அதை அடிக்கடி பயன்படுத்துகிறதை நீங்கள் நம்முடைய இந்திய பொருளாதார பற்றி குறிப்பிடும் கூட மைக்ரோ லெவல் வேலை செய்வதை குறித்து எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். மைக்ரோ மேக்ரோ என்ற சொல் அதன் மூலமாக நமக்கு பழக்கமாகி இருக்கலாம். இது 10^-9 என்று 10^-6 இப்படின்னு சொல்கிறோம். அப்படி அர்த்தம் என்னென்னா, ஒன்றை வந்து 1000 வகுத்தோம்னா 10^-3, ஒரு பங்கை ஒரு மீட்டரை 1000 பிரிக்கிறீங்க, ஒரு மீட்டரை 1,000,000 பிரிக்கிறீங்க. இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேல் எடுத்துங்க, அதில் என்ன இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, மில்லி மீட்டர் இருக்குது. ஒரு மில்லி மீட்டர், 1000 மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். அப்போ ஒரு மில்லி மீட்டர் என்பது என்ன, 1/1000 வகுத்தால், அதாவது ஒரு மீட்டரை 1000 பகுதியாக பிரித்தா வருவது ஒரு மில்லி மீட்டர் இல்லைங்களா. அதில் ஒரு மில்லி மீட்டர் எடுத்துங்க, அதை 1,000,000 பிரிங்க. கண்ணால் பார்க்க முடியுமா, மில்லி மீட்டர் என் கண்ணுக்கு தெரியாது, கண்ணாடி காட்டலாம் இல்லையா, இங்கே இருக்க பெரியவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ எப்படி பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே போய் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, அதுதான் நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம். இது வந்து நானோ வயர், இந்த குவாண்டம் கணினி. நான் இப்போ தமிழில் எழுதுகிறேன், உயிரியல் குவாண்டம் என்பது ஜெர்மானிய சொல். குவாண்டம் என்று தமிழிலும் அதை பயன்படுத்துகின்றார்கள். குவாண்டா என்றால் ஒரு ஆற்றல் பை, மிக சிறிய அளவு என்று அர்த்தம். அந்த ஜெர்மானிய சொல்லை ஆங்கிலம் உள்வாங்கிக் கொண்டது. நானோ தொழில்நுட்பம், நான் இந்த சிந்தட்டிக் பயாலஜியில் என்ன பண்ணுறாங்க, செயற்கையாக ரத்தத்தை உருவாக்கிட்டாங்க. செயற்கையாக நம்முடைய ரத்தம், ரத்த அணுக்கள் செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன. சிந்தட்டிக் பயாலஜி, ஸ்டெம் செல், தண்டு செல், ஸ்டெம் செல் ரிசர்ச், தண்டு செல், இதெல்லாம் நான் அனிமேஷனோட காட்டிருப்பேன். பின்னொரு முறை வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இந்த வசதி இல்லாததுனால கொண்டு வரல என்னுடைய லேப்டாப்பை, பீடி இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். அனிமேஷனோட ஸ்டெம் செல்ல காட்டலாம், எப்படி வந்து தண்டு செல் வந்து குழந்தை பிறக்கிற குழந்தை வயிற்றில் வளரும்போது உதவியாக இருக்குது. அதுக்கு எதுக்கட ஆராய்ச்சி பண்ணுறான், இவன் நம்ம உழைப்பாளிகளுக்கு உதவு பண்ணவா, தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கா. ஆனால் வேறு வகையில் இவையெல்லாம் தொழிலாளர்களை நோக்கி வரப்போகின்றன. அதுதான் என்னுடைய பிரதானமான விஷயம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய விஷயம், இந்த ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி பேசினா நேரம் பத்தாது, நான் அதுக்குள்ளே போகலை. இவ்வாறு மாற்றங்கள் வருகின்றன. ஸ்டெம் செல், தண்டு செல் என்று எழுதி கொள்ளுங்கள். தண்டு, ஸ்டெம்னா தண்டு, வாழைத்தண்டு தண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி நம்முடைய உடம்பில் ஸ்டெம் செல் இருக்குது. நான் குறிப்பாக இவற்றை குறித்து சுருக்கமாக சொல்லிவிட்டு முக்கியமான இரண்டு துறைக்கு துறையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாய்ச்சலான மாற்றங்கள் எவ்வாறு நம்முடைய தொழிலாளர்களை, அவர்கள் உழைப்பாளிகள் மட்டுமல்ல, இந்த இப்படி குறிப்பிட்டார் இல்லையா, அண்ணாதுரை, தோழர் அண்ணாதுரை, இங்கே HCL ஆகட்டும், TCS ஆகட்டும், CTS ஆகட்டும், ஆக்சென்சர் ஆகட்டும், பெரைசான் ஆகட்டும், இங்கே இருக்கின்ற நம்முடைய மென்பொறியாளர்களை எவ்வாறு தூக்கி அடிக்கப் போகின்றது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அப்பொழுது நாம் என்ன செய்யப் போகின்றோம், இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இவற்றை புரிந்து கொண்டிருக்கின்றோமா, இவற்றை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோமா, இவற்றை எதிர்ப்பதற்கு ஒன்றுபட்ட இயக்கத்தை கட்ட தயாராக இருக்கிறோமா என்பது குறித்த விவாதங்களை தோழர்கள் விவாதிக்க வேண்டும். அவரவர்களுடைய அமைப்புகளிலும், தொழிலாளர் அமைப்புகளிலும், கட்சிக்குள்ளேயும் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக, நானும் பல விஷயங்களை உங்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த குவாண்டம் கணினி, இப்பொழுது தோழர் ஆனந்த் வைத்திருக்கின்ற மொபைல் ஆகட்டும், நான் வைத்திருக்கின்ற மொபைல் ஆகட்டும்,
இவையெல்லாம் கையடக்கமான கணினிகள் என்பது உங்களுக்கு தெரியும். கையடக்கமான கணினிகள் 84-85 அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது நான் வேலை செய்தது மாநில கல்லூரி. பகுதி நேர ஆய்வாளராக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய படிக வளர்ச்சி மையம் என்பதில் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட கணினி கிடையாது. நம்முடைய வீடுகளில் டெஸ்க்டாப் எனப்படுகின்ற மேசை மேல் வைக்கின்ற கணினி கிடையாது. நம்முடைய வீடுகளில் லேப்டாப் கிடையாது. நாங்கள் அப்பொழுதெல்லாம் இவ்வாறு கீபோர்டில் தட்டி ப்ரோக்ராம் பண்ண முடியாது. பஞ்சிங் கார்டு என்று சொல்வார்கள், ஒரு கார்டை உள்ளே கொடுத்து டைப் பண்ணணும், அதன் மூலமாக பள்ளங்கள் விழும். பள்ளங்கள் வழியாக சில இடத்தில் பள்ளங்கள் விழாது, அதன் வழியாக அந்த ஒவ்வொரு அட்டையையும் படித்து கணினி வேலை செய்யும். எவ்வளவு கடினமான வேலை என்றும் அது எவ்வளவு நேரமாகும் என்றும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை, இதில் நாம் ப்ரோக்ராம் பண்ண முடியும், புரியுதுங்களா? இந்த அளவுக்கு கையில் வந்துடுச்சு, வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் பண்ணிட முடியும். ஆனால் இப்பொழுது மென்பொறியாளர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறாங்க, வேலையை முடிச்சுட்டு வந்தால் வீட்லேயும் செய்கிறாங்க, அவங்க ஓய்வே இல்லை, ஏன்னா ஆன் கால் வரும், வேலை செய்கிறாங்க. ஆனால் அப்பொழுது நாங்கள் செய்த பொழுது இந்த அறையினுடைய அந்த முனையிலிருந்து இதை போல இன்னொரு அறை வரைக்கும் கணினியானது ஐஐடியில் இருந்தது. எவ்வளோ பெருசு கம்ப்யூட்டர், அந்த முனையிலிருந்து இதே போல் இன்னொரு அறை. அப்பொழுதெல்லாம் வால்வு இருந்தது. இங்கே இருக்கின்ற மூத்த தோழர்கள் எல்லாம் வால்வு ரேடியோ வைத்திருந்தவர்கள் இல்லைங்களா? வால்வு ரேடியோ வச்சுருந்தோம் நம்ம வீட்டில். நம்ம பேர குழந்தைங்களுக்கு வால்வு ரேடியோவை தெரியாது, தூக்கி போட்டோம், அதை காட்டுறது கூட இல்லை நம்ம வீட்டில், புரியுதுங்களா? ஒரு அந்த ரேடியோ வாங்கிறதுக்கு குழந்தையாக இருந்தபோது அப்பாவோட சண்டை போட்டிருக்கிறேன், ரேடியோ கிடையாது. இப்போ டிரான்சிஸ்டர் ஏன் பெரும் வந்தது, ஆகு பெயராகி போச்சு. டிரான்சிஸ்டரால் ஆனது டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரை கண்டுபிடிப்புக்கு பண்ணால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. கணினி சுருங்கி விட்டது, சுருங்கி விட்டது. அந்த அரை அளவு இருந்த கணினி மேசை மேல் வந்து உட்கார்ந்தது, கையடக்கமாகிவிட்டது. இப்பொழுது ஐசி சிப், இன்டகிரேட்டட் சிப் என்று சொல்வார்கள். ஒரு சிப்புக்குள்ளே மில்லியன் அளவிற்கு, 1,000,000 அளவிற்கு, 1,000,000 மேலாக டிரான்சிஸ்டர்கள் உட்கார்ந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற, ஆய்வு செய்கின்ற மிகப்பெரிய நிறுவனம் இன்டெல் நிறுவனம். அந்த நிறுவனம் சிலிக்கான் வேலி ஆராய்ச்சியும் இன்டெல் நிறுவனமும் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியுள்ளன. ஆனால் அங்கே ஒரு விஞ்ஞானி சொன்னார், அங்கே இருக்கின்ற ஆய்வு விஞ்ஞானி, இவ்வாறு நீங்கள் இந்த அறையில் எத்தனை பேர் உட்காரிக்க முடியும், ஒரு 100 பேர், 50 பேர், 60 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 100 பேர் உட்கார்ந்தோம்னா இட நெருக்கடியாக இருக்கும். 500 பேர் உட்கார வைக்க முடியுமா? படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி விழுந்துருவாங்க இல்லைங்களா? அப்போ என்ன சொன்னார்னா, அவர் இதே மாதிரி ஐசி சிப்புக்குள்ள 1,000,000,000 டிரான்சிஸ்டரு, 2,000,000,000 டிரான்சிஸ்டரு, 2,000,000,000 டிரான்சிஸ்டர் போட்டு மொபைல் அளவுக்கு, இன்னும் சின்ன அளவுக்கு கூட நீங்கள் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி, ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படுத்தி நீங்கள் கருவிகளை உருவாக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அது அவ்வாறு டிரான்சிஸ்டரை உள்ளே போட முடியாது. அது இன்டகிரேட்டட் சிப்பை உருவாக்குகின்ற தொழில்நுட்பம், அதற்குள்ளே போட முடியாது என்று அவர் கூறினார். இவையெல்லாம் ஆராய்ச்சியை தூண்டின. அதில் விளைந்தது தான் குவாண்டம் கணினி. குவாண்டம், குவாண்டம்னா ஆற்றல் பை, குவாண்ட இயற்பியல், குவாண்ட இயற்பியல் மெட்டாஃபிசிக்ஸை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இயற்பியல். குவாண்ட இயற்பியல் பொருட்பண்பியல் சம்பந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குவாண்ட இயற்பியல் குறித்து டாக்டர் முருகன் உங்களுடைய பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். குவாண்ட இயற்பியல் சார்பியல் கொள்கை, அதற்குள்ளே நான் போகலப்போ. குவாண்டம் கணினி என்பது என்ன? இதில் வேலை செய்வதெல்லாம் டிரான்சிஸ்டர். அதுக்கு அடிப்படையானது 2 தனிமங்கள், ஒன்று வந்து சிலிக்கான், இன்னொன்று ஜெர்மானியம். சிலிக்கான் ஜெர்மானியம் என்ற தனிமங்கள் அல்லது அணுக்கள், எலிமெண்ட்டுன்னுவாங்க, அணுக்கள். சிலிக்கான் அணுவும் ஜெர்மானியம் அணுவும் இதிலிருந்து எலக்ட்ரான் எடுப்பாங்க, எலக்ட்ரானை போடுவாங்க, இதை வச்சு வேலை செய்கிறது. அதனுடைய அடிப்படை 0-1 தான் அதுக்கு தெரியும். ஏபிசிடி தெரியாது, அ தெரியாது. அவும் ஏபிசிடி நீங்கள் டைப் பண்ணும்போது அது இலக்கங்களாக மாறுகின்றன. எந்த இலக்கமாக 0-1 மாறி இது படிக்குது. ஆனால் இந்த ஸ்பீடு பத்தலை. யாருக்கு பத்தலை? நாம் வேகமாக புயல் வருத அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு பத்தலை. அதுக்கு பயன்படணும்னா சரி. யாருக்கு பத்தலை? பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேகம் பத்தலை. போர் தளவாடங்களை
நுணுக்கமாக தயாரிக்கின்ற ஏகாதிபத்தியங்களுக்கு வேகம் பத்தலை. வேகமாக ஏவுகணைகளை அனுப்பி கட்டுப்படுத்தி குறிப்பிட்ட இலக்கை நோக்கி லேசர் கதிரை பயன்படுத்தி லேசர் கைடட் மிசைல், லேசர் வழியாக ஏவுகணையை வழிபடுத்துகின்ற போர் வெறிப்பிடித்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கு வேகம் பத்தவில்லை. அவர்கள் ஆய்வுக்கு கோடிக்கணக்கு டாலரில் பணத்தை கொட்டுகின்றார்கள். இந்த குவாண்டம் கணினியை அடிப்படையை சொன்னது அறிவியலாளன், டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தது அறிவியலாளன். டிரான்சிஸ்டருக்காக நோபல் பரிசு வாங்கியவர்கள் வில்லியம் ஷாக்லேவும் ஜான் பார்டின் என்ற விஞ்ஞானிகள். அந்த இரண்டு விஞ்ஞானிகளும் செய்த பொழுது அவர் ஷாக்லே என்ற விஞ்ஞானி பெல் லேப் வேலை செய்து கொண்டிருக்கின்றார், பெல் ஆய்வு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆய்வகத்தில் வேலை செய்த பொழுதுதான் இரண்டாம் உலக போர் வருகின்றது. அமெரிக்க இராணுவம் லட்சக்கணக்கில் டிரான்சிஸ்டரை அப்பொழுது வாங்கியது. ஏன் வாங்கியது? அவருடைய இராணுவ தளவாடங்களை சிறிய அளவில் கொண்டு வருவதற்கு, அவருடைய இராணுவ தளவாடங்களை ஸ்மார்ட்டாக ஆக்குவதற்கு டிரான்சிஸ்டர்கள் தேவைப்பட்டன. அதுதான் குவாண்டம் கணினியினுடைய தொடக்கம், டிரான்சிஸ்டர். ஆனால் இப்பொழுது வரப்போகின்ற கணினி டிரான்சிஸ்டரை வைத்தல்ல, எதை வைத்தென்றால், நம்ம பூமி எப்படி இருது, சூரியனை சுற்றி வருது, தன்னைத்தானே சுற்றிக்குது. நம்முடைய அணுவுக்குள்ளே, என் உடம்புல அணு இருக்குது, உங்கள் உடம்புல அணு இருக்குது, இந்த டேபிளில் இருக்குது, சேரில் இருக்குது, மொபைலில் இருக்குது, மொபைல் கேஸில் இருக்குது, மொபைலில் இருக்கிற கண்ணாடி போட்டிருக்க முடியாம வெளியில் பாதுகாப்புக்கு அதில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அணுவுக்குள்ளே புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க தோழர்கள். அந்த எலக்ட்ரான் கோள்கள் சுற்றி வருவதைப் போல் அணு கருவை சுற்றி வருகின்றன, தன்னைத்தானையும் சுற்றி கொள்கின்றன, சுற்றியும் வருகின்றன. தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு தன் சுழற்சி என்பார்கள் தமிழில், ஸ்பின் என்பார்கள் ஆங்கிலத்தில். தன் சுழற்சி அருமையான சொல், தமிழ் வழியில் நம்முடைய மாணவர்களை கற்பித்தால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். தன்னைத்தானே சுற்றி கொள்வது, பம்பரம் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும், வட்டம் விடும். அந்த வகையில் சுற்றுகின்ற எலக்ட்ரான் இப்படியும் சுத்தம், இப்படியும் சுத்தம். இதை இப்போ கணக்கில் எடுத்துக்கிட்டான், கணக்கில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், எலக்ட்ரான் எடுத்துக்கொண்டால் இப்படி சுத்தினா இப்படி யாரோ இப்படி இப்படி சுத்துன்னு சொன்னேன். நான் அம்பு மார்க்கில் அதை குறி அம்பு குறியில் அதை குறியிடுறேன், ரெண்டு விதமாக சுத்துன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டால் இப்படி சுற்றலாம், ரெண்டு அம்பு குறியோ இப்படி இருக்கலாம், ரெண்டு அம்பு குறியும் கீழே இருக்கலாம், இல்லது இது கீழே இருக்கலாம், இது மூலம் இது மேலே இருக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு, எத்தனை விதமாக அந்த அம்புக்குறியை போடலாம் நம்ம? வேறு ஏதாவது அதிகமாக போட முடியுங்களா? நாலு விதமாக தானே போட முடியும். இதுக்குள்ளே இருக்கிறது என்ன? ஜீரோ ஒன்று. ஜீரோனா என்ன? மின்சாரம் போகாது. ஒன்றுனா என்ன? மின்சாரம் போகும். ரெண்டை வச்சு தான் வேலை செய்யுது இந்த இது, ஒன்று போகும் ஒன்று போகாது. அதுக்கான லாஜிக் கேட் உள்ளே இருக்குது, புரியுதுங்களா? லாஜிக் கேட்டுன்னு வாங்க, தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு வாசல் அப்படின்னு வச்சுங்க. அந்த தத்துவம் என்ன? ஜீரோ ஒன் தத்துவம். ஒன்று கரண்ட்டு போகும், இன்னொன்று கரண்ட்டு போகாது. கரண்ட்டு போகாது ஜீரோ, கரண்ட்டு போகும் ஒன்று. இது ரெண்டு தானே முடியும் இதில், இதில் எத்தனை வகையாக முடியும்? நாலு வகையாக முடியும். ரெண்டு வகையாக முடியறது நாலு வகையாக பிரிச்சிங்கன்னா வேகம் அதிகமாகும் ஆகாதா? அதுதான் குவாண்டம் கணினியினுடைய அடிப்படை. மற்றபடி குவாண்டம் கணினியை பற்றி நான் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பேசுகிறேன்னா அதிகமாக பேசணும், நமக்கு இது போதும். இந்த குவாண்டம் கணினி அளப்பெரும் மாற்றங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வரப்போகின்றது. இப்போவே ரோபோஸ் வந்தாச்சு, ரொபாட்டிக்ஸு வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயற்கை அறிவு திறனை மனிதனோடு போட்டு பிடிக்கின்ற, மனிதனோடு சதுரங்க விளையாட்டு விளையாடுகின்ற, மனிதனோடு நம்முடைய முக அசைவை பார்த்தே, நம்முடைய முக அசைவை பார்த்தே விஷயங்களை புரிந்து கொள்கின்ற, அதை உட்கார வைக்க போகிறாங்க. ரோபோ முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க, கேமை பார்க்குது, கேம் விளையாடுது. நாம் விளையாடுறோம் இல்லையா கேமு டெஸ்க்டாப்பில், ஆர்டிஃபிஷியல் டெவலப் பண்ணிட்டாங்க, அதுவே கேமை பார்க்கும், அதுவே விளையாடும், டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கு முதலாளி இருக்கான்ல, அவன் பெரிய ஃபிலான்த்ரபிஸ்ட்டு. பில்கேட்ஸு, அவன் ஊரெல்லாம் பணம் கொடுக்குறான் வேக்சின் ப்ரோக்ராமுக்கு. பில்கேட்ஸு, பில்கேட்ஸை பற்றி மிகப்பெரிய சமூக சேவகர்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குது பத்திரிக்கை.
அந்த பில்கேட்ஸே பணம் கொடுக்குறாரு, கோடிக்கணக்கான டாலர். எதுக்கு? வேக்சினேஷன் ப்ரோக்ராமுக்கு. இந்தியாவுக்கு வந்தார் அவர், அதுக்காக மோடியை சந்தித்தார், புரியுதுங்களா? வந்திருக்கார். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு விஷயத்தை உணர்கிறாங்க அவங்க. அதுதான் பின்னாடி நான் சொல்லக்கூடிய தலைப்பில் உள்ள முக்கியமான விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சில் மிக கணினிகளும் உத்திகளும் மிக கடுமையாக கையாளப்படுகின்ற ஃபேஸ்புக் என்னென்னா தலையில் ஒன்று மாட்டிக்கிட்டு, இந்த புத்தகத்தில் அந்த படம் இருக்குது, அப்புறம் வேணால் பாருங்கள், நாலெட்ஜின்னு ஒரு பத்திரிகை பிபிசி வெளியிடுகின்றது, அதில் வந்திருக்க அந்த கட்டுரை படம், தலையில் ஒன்று மாட்டிக்கிட்டோம்னா அது மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவரையே ஒரு ரோபோவை டெவலப் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணிட்டார் ஃபேஸ்புக். ஏன்னா அந்த ரோபோ என்ன செய்யும், என்ன செய்ய போகுதுன்னா, நான் பேசுகிறத அது புரிஞ்சுக்கிட்டு அது என் கூட பேச போகுது, அது என் கூட பேச போகுது. இது மூலமாக என்ன மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த மாற்றங்கள் மூலமாக தொழிலாளிக்கு ஓய்வு கிடைக்கும், முதலாளிக்கு லாபம் கூடினால் கூட தொழிலாளிக்கு வேலை நேரம் 8 மணி நேரம் ஓய்வு கிடைக்கும். அந்த தொழில் புரட்சி மூலமாக இந்தியாவில் மூலதன குவிப்பு உயரும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சுபீட்சமடையும் என்று மோடியும், திருப்பி மன்மோகன் சிங் வந்தால் அவரும் பேசுவார், சோனியா காந்தி பேசுவார்கள், இங்கே இருக்கின்ற அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் பேசுவார்கள். ஆனால் இவை சுபீட்சத்தை உருவாக்குமா, இவற்றை என்ன செய்ய போகின்றன என்பதை நான் பின்னாடி சொல்லுகின்றேன் சில விவரங்களோடு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக கடுமையான தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. தொழில்துறையில் எந்தெந்த நிறுவனங்கள் அதை கொண்டு வந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம், பன்னாட்டு நிறுவனங்கள் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் சைனாவிலும் மிக கடுமையான மாற்றங்களை உருவாக்கிவிட்டன. இங்கேயும் உருவாக்குவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை ஒட்டிதான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ரொபாட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் ஸ்டடி. இது மிகப்பெரிய மாற்றங்கள் தொழில்துறையில் கொண்டு வரப்போகின்றது. சிந்தட்டிக் பயாலஜி போன்ற விஷயங்களெல்லாம் மருத்துவத்துறையில், உயிரி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பத்தினுடைய ஒரு பகுதி உயிரியல் சார்ந்த விஷயம், இன்னொரு பகுதி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கடுகு. உங்களுக்கு தெரியும் மரபணு மாற்ற விதை, மரபணு மாற்றங்கள் ஒட்டி விவசாயத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், இவற்றின் மூலமாக விதை கம்பெனி நிறுவனங்கள் அவற்றை கட்டுப்படுத்துகின்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அதற்கு நான் விரிவாக செல்லவில்லை, அது உங்களுக்கு பரவலாக பேசப்பட்ட விஷயம். ஆனால் அந்த உயிரி தொழில்நுட்பத்தில் இன்னொரு விஷயம், ஸ்டெம் செல் ரிசர்ச். ஸ்டெம் செல் என்பது தண்டு செல், நம்முடைய உடம்பில் தண்டு செல்கள் உள்ளன. இப்போ ஏன் உடம்புல இருக்குது, இந்த கை இருக்கு இல்லையா, கை மேலே தோல் இருக்குது, நான் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன். அது வேறு விளம்பரம் காட்டுறான்னா சோப்பை போட்டு உன்னம் தேய்ச்சோம்னா செவப்பாயிடுவோம்னு நல்லா தேய்க்கிறோம். அப்படி தேய்க்கும் போதெல்லாம் இங்கேருந்து விழுகின்றன செல்கள், விழுகின்றன, திருப்பி ரீஜெனரேட் ஆகுது, திருப்பி செல் வந்துடுது. நாம் ஒரு சீவிக்கிறோம், திரும்பி வளருதா இல்லைங்களாங்க, வளருதா இல்லையா? மிகப்பெரிய காயம்னா வடு இருக்கும், ஆனால் அந்த பள்ளத்தை மறைக்குதா இல்லையா? இதுக்கு எப்படி நடக்குது, மூளையிலேருந்து ஒரு உத்தரவு போகுது, இந்த இடத்துல வந்து இவருக்கு உனக்கு வெட்டுப்பட்டுச்சு, ரத்தத்தை நிறுத்தணும், ஓடுற ரத்தத்தை நிறுத்து. அந்த டைம் கிளாட்டு நேரம் மாறலாம், டைம் கிளாட் சில பேருக்கு அதிகமாக நேரம் இருக்கலாம், அவருக்கு ஆபத்தானது, நிறுத்தி நின்று போகுது. நமக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நின்றுன்னு நினைக்கிறேன், யார் நிற்காதவங்க சில பேர் இருக்கலாம். ஆனால் திசுக்கள் வளருகின்றன, இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குது, அது நம்முடைய ஸ்கின்ல ஸ்டெம் செல் இருக்குது. போன் மேரோ அங்கே ஸ்டெம் செல் இருக்குது, இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்கின்ற இடத்துல ஸ்டெம் செல் இருக்குது. ரெண்டு, நியூரல் நெட்வொர்க், நம்முடைய நியூரல் நெட்வொர்க், நான் கையாட்டுறேன் காலாட்டுறேன், இது நான் இப்போ பேசுகிறதுக்காக ஒரு பாணிக்காக நான் ஆட்டுறேன், இது வந்து இந்த மோட்டார் சிஸ்டத்துக்கான கமாண்ட். நியூரல் நெட்ஒர்க் மூலமாக விரல் வரைக்கும் வருது, கரெக்டாக வருது, திடீர் போர்டில் எடுத்தோம்னா திரும்புது. இதுக்கான விஷயம் நியூரல் நெட்ஒர்க்கில் இருக்குது, அங்கே ஸ்டெம் செல் இருக்குது, ஸ்டெம் செல் நியூரான்ஸ் இணைக்கிற பகுதியில் ஸ்டெம் செல் இருக்குது, ஆச்சுங்களா? அப்புறம் மசில் செல், மூட்டை தைக்கிற தொழிலாளி என்ன பண்ணுறான், தூக்கி 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 இங்கே நஞ்சு போயிருக்கோம், இதெல்லாம் என்ன மசில்லாம், நார்கள் பிணைக்கப்பட்டுள்ளன, கயிறுகள் பிணைக்கப்பட்டுள்ளன, போல் நம்முடைய தசை நார்கள் பிணைக்கப்பட்டுள்ளன எலும்போடு, புரிஞ்சுங்களா? எலும்போடு பிணைக்கப்பட்டுள்ளன, அவன் தூக்கி தூக்கினாவும் நஞ்சு போயிருக்கும், வலிக்கும், வலின்னு தான் அவனுக்கு தெரியும், நஞ்சு போனது தெரியாது. அதை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிசம் உடம்புக்குள்ளே இருக்குது, அங்கே ஒரு ஸ்டெம் செல் இருக்குது. இவையெல்லாம்
குழந்தை பிறந்து தொப்புள் கூடி வெட்டிய உடனேயே அந்த குழந்தைக்கு உள்ளதும் நமக்கு உள்ளதும் ஒரே வகையானவை தான். ஆனால் அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போது தொப்புள் குடியில் ஸ்டெம்செல் இருக்குது, எம்பிரியோ எனப்படுகின்ற பகுதியில் ஸ்டெம்செல் இருக்குது, பிளசண்டா என்ற பகுதியில் ஸ்டெம்செல் இருக்குது, அந்த இரத்தத்தில் இருக்குது. இதுக்காக ஸ்டெம்செல் வங்கியை தொடங்கி விட்டான் இந்த அப்பல்லோ போன்ற கார்பரேட் மருத்துவமனைகள். பிறந்த உடனே கேட்குறான் அந்த அம்மாக்கிட்ட, குழந்தை பிறந்த உடனே ஸ்டெம்செல் வங்கியில் இவ்வளோ லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தை நாங்கள் பாதுகாப்போம், உங்கள் குழந்தைக்கு எதிர்காலத்தில் கேன்சரோ வேறு ஏதாவது நியூரல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வியாதிகளோ வந்தால் எதிர்கால ஸ்டெம்செல் ஆராய்ச்சி அந்த குழந்தையை அந்த நோயிலிருந்து விடுவிக்கும், இவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுக்கிறீங்களா என்று சென்னையிலே ஸ்டெம்செல் வங்கிகள் தொடங்கிவிட்டன கார்பரேட் மருத்துவமனையில். அப்போ அறிவியல் ஆராய்ச்சி என்பது யார் கபலீகரம் செய்கிறான், என்ன தொழில் முறையோடு தொழில் சம்பந்தப்பட்ட மூலதன குவிப்புக்கு இங்கே பயன்படுகின்றது, இவற்றை கேள்வி கேட்க வேண்டியவர்கள் நாம். இந்த மத்திய அரசாங்கமோ மாறி மாறி ஆட்சி வந்தாலும் உட்கார்ந்திருக்கின்றவர்கள் மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு கையெழுத்திடுகின்றார்களா? இல்லை. மக்கள் நலம் சார்ந்த இந்த உடல் நல நம்முடைய மக்கள் நலத்துறை முழுவதுமே வணிகமயமான விஷயமாக மாறி இவற்றில் இந்த ஆய்வு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. பார்க்கின்சன் என்ற வியாதி, பார்க்கின்சன் என்ற வியாதி வந்தால் கையும் காலும் தானாகவே ஆடும், ரொம்ப நேரம் அவங்களால் நிற்க முடியாது. சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பார்க்கின்சன் வருவதற்கு வாய்ப்பு, கேன்சர் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு. அவற்றையெல்லாம் குணப்படுத்த முடியவில்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற விஞ்ஞானி ALS என்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக மசில் எல்லாமே நைந்து போய் அவர் இப்போ கணினியில் உட்கார்ந்திருக்கின்றார். பேச முடியாது, எழுத முடியாது, நடக்க முடியாது. 28 வயதில் அந்த தாக்கத்திற்குள்ளாகி இன்று வரை அவர் கணினி மூலமாக இப்பொழுது கண் அசைவிக்கொண்டு அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. கூகுள் அதற்கான இன்டெல் அதற்கான ஒரு கருவியை உருவாக்கி உள்ளது. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்டது ALS நோய். இந்த 3 நோய்களையும் ஸ்டெம்செல் குணப்படுத்தும் என்று கூறுகின்றார். அது சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கிடையாது. இதை நோக்கி மக்கள் நலம் சென்று கொண்டிருக்கின்றது. இது ஸ்டெம்செல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயம். தொழில்நுட்பம் என்பது, நானோ தொழில்நுட்பம் என்பது, இப்போ நீங்கள் கண்ணாடி மாற்ற போனீங்கன்னா கண்ணாடியில் தூசிப்பட்ட டஸ்ட் ரிப்பல்லண்ட் வாட்டர் ரிப்பல்லண்ட் கிளாஸ் வேணுமான்னு கேட்குறான். கண்ணாடி மாற்ற போகிறேன்னு வச்சுங்க, நீங்கள் மாற்ற போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி இப்போ இந்த டைட்டன் ஐ, SLR, கிரைசல் போன்ற கம்பெனிகள்லாம் மார்க்கெட் பண்ணிட்டான். என்ன கண்ணாடி தெரியுங்களா, தண்ணி பட்டுதுன்னா தண்ணியை என்ன செய்யும், ரிப்பல் தானே, காந்தத்தை நாட்போல் நாட்போல் வடதுரும் வடதுரும் கொண்டு வந்தீங்கன்னா விலக்கும், அது மாதிரி தண்ணியை விலக்கி தள்ளிடும். ஆலையில் தண்ணி பட்டுதுன்னா பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை நானோ ஃபைபர் ட்ரெஸ்ஸு வந்தாச்சு மார்க்கெட்டிங்கு, நானோ ஃபைபர் நானோ இழையாலான ஆடையில் தண்ணி பட்டால் நினையாதுங்க சட்டை. எதுக்குங்க ரெயின் கோட்டு, ஆடல் தொழில்நுட்பம் மாறுகிறது. எதுக்கு காட்டன் சட்டை, எதுக்கு நான் காட்டன் சட்டை போடணும், பருத்தி சட்டை போட்டால் நினைஞ்சு போடும் உடம்பு, சட்டை நினைஞ்ச உடம்பு நினையும். நானோ தொழில்நுட்ப சட்டை மார்க்கெட் பண்ண போகிறாங்க. அப்புறம் நடங்கும்போதே ஆடையோட ஆடை ஆடையினுடைய 2 துணியினுடைய இடைவெளியில் சென்சார் வச்சுட்டான், பல்பு வச்சுட்டான், எல்இடி பல்பை. குழந்தைங்க நடந்ததுன்னா ஃப்ராக்கில் லைட் எரிய போகுது. எல்இடி உள்ளடக்கி நானோ ஃப்ராக் மார்க்கெட் பண்ணுறான். அப்போ நானோ தொழில்நுட்பம் கடுமையாக வந்து விட்டது. இந்த ஆஸ்திரேலியன் அமெரிக்கனும் இங்கே கிரிக்கெட் விளையாடும் போது முகத்தில் தடவிக்கிறானுங்க சன்ஸ்கிரீன். ஏனென்றால் அவர்களுக்கு புற ஊதா கதிர் கடுமையான பாதிப்பை உருவாக்கும். அவங்களுடைய பிக்மெண்ட் இருக்கு இல்லையா உடம்புல இருக்கிற தோல் வண்ணம் கொடுக்குது இல்லையா நமக்கு. நாமெல்லாம் என்ன சிவப்பாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போனால் நம்ம ப்ரௌன் தான். நாம் சிவப்பாக இல்லையன்னு நம்ம ஆளுங்க கவலைப்படுறாங்க. நம்ம உடம்பு புறபோத கதிரிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வண்ணமுடைய உடம்பு. டிராபிக்கல் கண்ட்ரி, நீக்கிறவுக்கு அந்த உடம்பு உண்டு. புறபோதா கதிர் உடனே பாதிச்சிடாது அவனை. ஐரோப்பியக்காரனும் அமெரிக்கா காரணம் புறபோதா கதிர்னால பாதிக்கப்படுவான், ஸ்கின் கேன்சர் அவனுக்கு வரும், சன்பர்ன் எளிமையாக நடக்கும், சன்ஸ்கிரீன் தடவுறான். அதில் நானோ தொழில்நுட்பம் வந்தாச்சு, அதில் வரக்கூடிய டைட்டானியம் ஆக்சைடு கேன்சரை உருவாக்கிறது அப்படின்னு இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. டைட்டேனியம் ஆக்சைடு என்பது ஒரு நானோ பொருள், மிக நானோ துகள், அதை மிக்ஸ் பண்ணியிருக்கான் சன்ஸ்கிரீனில்.
எந்தெந்த க்ரீமில் எந்தெந்த பேஸ்டில் என்னென்ன நானோ துகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? படித்த நமக்கே தெரியாது. படிக்காமல் இங்கே உழைப்பை நம்பி இருக்கின்ற தொழிலாளிகள் அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு எங்களுக்கே விளங்கலை. உங்களுக்கு எப்படி விளங்கும்? இதை விளங்க வைக்க வேண்டிய, ஏன்னா இந்த நானோ தொழில்நுட்பம் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது, கடுமையான மாற்றங்களை உருவாக்கப் போகின்றது. இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? தொழிலாளிகள் எவ்வாறு எதிர்கொள்வது? உழைப்பாளிகள் எவ்வாறு எதிர்கொள்வது? எதிர்கால கல்வி முறை இதுக்கு தகுந்தபடி மாற்றப்பட போகின்றது. இந்த கல்வி முறையில் தான் ஸ்மார்ட் கிரிட் இருந்தால் போதும், நவோதயா பள்ளி இருந்தால் போதும். அரசு பள்ளி எதுக்காக? அஞ்சாவதோட ஃபெயிலாக்கு, எட்டாவதோட ஃபெயிலாக்கு. குறைந்த வேஜஸ், லோ வேஜஸ் உள்ள வேலைகளுக்கு அவன் போகட்டும். எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருந்தோம், கிராமப்புற பகுதிகளில் இருந்தோம், அங்கே ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு பிள்ளைங்களை பொறிக்கெடுத்து இதுக்கு தயார் பண்ண போகிறோம். அப்போ அந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி இந்தியா முழுசும் திட்டங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து எல்பிஜி பீரியட்லேருந்து ஆரம்பித்தாச்சு. குழந்தைகளை தரம் பிரிக்கிறது, எல்லா குழந்தைகளும் தேவையில்லை, அவனை ஒரு உறைவிட பள்ளியில் உட்கார வச்சு அவனை ரோபோ மாதிரி உருவாக்கினாதான் ரோபாட்டிக்ஸை கையாளுவான். அவன் உழைப்பாளிகளை பற்றியோ தொழிலாளிகளை பற்றியோ அவன் கவலைப்படக்கூடாது. அவனுடைய ஒரே வேலை சம்பாதிக்கணும், உழைப்பை வந்து ரோபாட்டிக்ஸு கொண்டு போகணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கொண்டு போகணும், சிந்தட்டிக் பயாலஜிக்கு கொண்டு போகணும். இந்த நோக்கத்தோடு அவை வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஃபுல்லரின் கார்பன் 60 நானோ வயர், இந்த நானோ கம்பிகளெல்லாம் ஸ்டீலை விட அதிகமாக ஸ்ட்ராங்கானது, எஃகு கம்பியை விட அதிகமான வலிமையுடையது. நீங்கள் பென்சிலை உடைச்சி மரத்தை உடைச்சி அந்த லெட் எடுத்திங்கன்னா எளிமையாக உடச்சிடலாமல் இல்லையா? தூள் தூளாகுதா இல்லையா? நம்ம வீட்டில் குழந்தைங்க பென்சில் சிவும் போது உடஞ்சி உடஞ்சி போகுது. அந்த கார்பன் தான் ஃபுல்லரியில் இருக்குது, அந்த கரிமம் தான் இதில் இருக்குது, அந்த கரிமம் தான் கார்பன் 60 இருக்குது. அந்த ஆய்வாளர் கொடுத்த ஒரு கான்ட்ரிபியூஷன்னால் அது அவர் அந்த கார்பன் 60 கார்பன் அணுக்களை ஒருங்கிணைத்து பக்கி பால் என்பார்கள், ஒரு ஒரு ஃபுட்பால் போல இருக்கிற ஸ்ட்ரக்சர். எந்த இணையதளத்தில் உங்களை பார்க்க சொன்னேன்? nobelprize.org இந்த இணையதளத்திற்கு சென்று நீங்கள் இந்த ஃபுல்லரின் கார்பன் 60 புரியுதுங்களா? ஒன்று குவாண்டம் கணினி, நானோ தொழில்நுட்பம், சிந்தட்டிக் பயாலஜி, இன்னும் ஒன்று இருக்குது ஆக்சிலரேட்டிங் யூனிவர்ஸ். ஆக்சிலரேட்டிங் யூனிவர்ஸ் அது நான் இப்போ பேசலை, இது போன்ற விஷயங்களெல்லாம் ஆக்சிலரேட்டிங் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, தள்ளி தள்ளி போகுதுன்றதுக்காக ஒரு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவையெல்லாம் வியத்தகு ஆராய்ச்சிகள். அந்த அடிப்படை அறிவைகளை உருவாக்கிய பொழுது ஷாக்லேவும் ஜான் பார்டின் என்பவர் 2 நோபல் பரிசு வாங்கினார். 1 நோபல் பரிசு டிரான்சிஸ்டருக்கு ஷாக்லேவோடு சேர்ந்து வாங்குகிறார். 2 நோபல் பரிசு சூப்பர் கண்டக்டிவிட்டி, மீ கடத்தி, சூப்பர் கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி என்றால் கடத்தல், மின் கடத்தி இப்போ தாமரத்தில் மின்சாரம் பாயும், இது மரத்தில் பாயுமா? மின்சாரம் பாயாது. பிளாஸ்டிக்கில் பாயுமா? பாயாது இல்லையா? கடத்தி, அது கடத்திகள், கடத்தா பொருள். இவை கடத்துவது தாமரமும் அலுமினியமும் போன்ற கம்பிகள், இரும்பு கடத்தும் மின்சாரத்தை. மீ கடத்தி என்பது வேறு சில செமிகண்டக்டர் குறை கடத்திகள், இதுக்குள்ளே கம்ப்யூட்டருக்குள்ள உள்ளன. மீ கடத்திகளை கண்டுபிடித்து அதுக்கு நோபல் பரிசு 2 வாங்குகின்றார் ஜான் பார்டின். அவர்களுடைய பயன்பாடு எம்ஆர்ஐ ஸ்கேனில் இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாம் நமக்கு நம்முடைய நண்பர்களோ வேறு உறவினரோ மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் அது ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு. நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு நோபல் பரிசு கொடுக்குறான்? ஏதோ மக்களுக்கு பயன்படுன்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். மக்களுக்கு பயன்படுவதை விட அவன் எதுக்கு நோபல் பரிசு கொடுக்குறான்னா கணிதத்துக்கு கிடையாது. நோபல் பரிசு உண்டா? எது எதுக்கு உண்டு நோபல் பரிசு? இயற்பியலுக்கு உண்டு, வேதியியலுக்கு உண்டு, மருத்துவத்துக்கு உண்டு, பொருளாதாரத்துக்கு உண்டு, இலக்கியத்துக்கு உண்டு, எல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியும் உங்களுக்கு. அமைதிக்கு உண்டு. அங்கே கணிதத்துக்கு இருக்கின்றதா? வைக்கலை. கணிதத்துக்கு ஏன் வைக்கலைன்னா கணிதம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஆச்சுன்னா, ஏதாவது ஒன்று பயன்பாடு உள்ளதாக இருந்தால் தான் பரிசு கொடுப்பான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு நோபல் பரிசு கொடுக்கலை.
ஏன்னா அவருடைய கண்டுபிடிப்பு யூனிவர்ஸு, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், எப்படி வந்து அண்டம் உருவாகியது, அப்புறம் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் புத்தகத்தை, கால சுருக்கத்தை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க சில தோழர்கள் இங்கே இருக்கிறவங்க. ரிலேட்டிவிட்டி, சார்பியல் கொள்கையும் அண்டம் சம்பந்தமானது, டெக்னாலஜி சம்பந்தமான மாற்றங்களுக்கு உடனே பயன்படுவதாக இல்லை, அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கணக்குன்னு பார்த்தா கணக்கில் சில பேர் கொடுத்துருப்பாங்க, கணக்கு பொருளாதாரத்து பிரச்சனைகளுக்கு பயன்படுமானால் அதற்கு நோபல் பரிசு கணக்கு சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். இந்த நோபல் பரிசு விஷயங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக இருந்தால், சாதாரண மக்களுக்கு பரவலாக பயன்படக்கூடிய விஷயமாக மாற்றுவது என்பது போராட்டங்கள் மூலமாகும், இயக்கங்கள் மூலமாகும். அங்கங்கே மக்கள் போராடும் போது வெளிச்சத்திற்கு வந்து மாற்றப்படுகின்றன. இப்போ மருந்து என்பதே அவ்வாறு விஷயமாக மாறிவிட்டது. வெவ்வேறு விதமான மருந்துகள் வருகின்றன. பயோலாஜிக் என்ற மருந்துகள் வந்துவிட்டன. பயோலாஜிக் என்றால் உயிரியல் தத்துவம் சார்ந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பயோலாஜிக், பயோசிமிலர், இந்த இரண்டு மருந்துகளும் இப்பொழுது அண்மையில் சந்தைக்கு வந்துவிட்டன. பயோலாஜிக் என்ற மருந்துகள் உயிரினங்களுடைய திசுக்களிலிருந்து உயிரினங்களுடைய இடையூறு செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகின்றன. கேன்சருக்கு அந்த மாதிரி ட்ரக்ஸு மார்க்கெட் பண்ண ஆரம்பித்து விட்டாங்க. இந்த ட்ரக்கெல்லாம் இங்கே இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள்ளே நான் போகல, இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். ஆகையினால் இந்த மாற்றங்கள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும், குவாண்டம் கம்ப்யூட்டரும், நானோ தொழில்நுட்பமும், சிந்தட்டிக் பயாலஜி உருவாக்குகின்றன. இதனால் நமக்கு என்னங்க பிரச்சனை, இதனால் நமக்கு என்ன சிக்கல் என்று புரிந்து கொள்ள சொல்வதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நமக்கு ரொம்ப சந்தோஷம். எதில் சந்தோஷம்? மக்களுக்கெல்லாம் மோடி சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் சொல்கிறாரு, ஈஆர் ராவ் சொல்கிறாரு, மாதவன் நாயர் சொல்கிறாரு, அப்துல் கலாம் சொன்னார், ஏவுகணை அனுப்புகின்றோம், செயற்கைக்கோளை அனுப்பிவிட்டோம், மங்கள்யான் செவ்வாய் நோக்கி செல்கின்றது, சந்திராயன் ஒன்று அனுப்பினோம், சந்திராயன் இரண்டை அனுப்பப் போகின்றோம், சூரியனை பற்றி படிப்பதற்காக ஆதித்யாவை அனுப்பப் போகின்றோம், வியத்தக வளர்ச்சி, வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை எல்லாம் நாம் விண்ணில் செலுத்துகின்றோம், அதன் மூலமாக வருவாயை ஈட்டுகின்றோம், அதற்கென்றே ஒரு தனியாக ஒரு கார்பரேஷனை உருவாக்கிவிட்டோம், ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷனை, விண்வெளி ஆய்வில் ஒரு பாய்ச்சலோடு செல்கின்றோம். இதைவிட பாய்ச்சலாக நாசா சென்று விட்டது, சைனா செல்லுகின்றது, ஜப்பான் செல்லுகின்றது, யூரோப்பியன் யூனியன் செல்லுகின்றது, பல்வேறு அப்சர்வேட்டரி எனப்படுகின்ற தொலைநோக்கிகளை வைத்துக்கொண்டு செயற்கைக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அண்டத்தை பார்க்கின்றோம், அகச்சிவப்பு கதிரை வைத்து நாம் சூரியன் போன்ற நட்சத்திரங்களை பற்றி புரிந்து கொண்டுள்ளோம். ஆஸ்ட்ராய்டு ஒன்று நம்முடைய பூமியை நோக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி வந்தது, செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள், உள்ளே விழுந்து விடுமோ என்று. மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு விழுந்துதான் டைனாசரஸ் காணாமல் போனது, உயிரினங்களை அழித்து விட்டது. 2015 ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு நெருக்கமாக வந்தது. இவற்றை பற்றியெல்லாம் ஆராய வேண்டாமா? இவற்றை பற்றி விண்வெளி ஆய்வு வேண்டாமா? பல்வேறு செயற்கைக்கோள் சம்பந்தப்பட்ட தொலைநோக்கிகளை உள்ளிணைத்து நாசா அனுப்பியிருக்கின்றது. டான் மிஷன் என்பது ஆஸ்ட்ராய்ட் சம்பந்தமான ஒரு மிஷன், டான் மிஷன், DAWN. அதை நான் எழுதுனதை பாருங்கள். இன்னொன்று, இதை பாருங்கள், இனிமேல் அனுப்ப போகிறாங்க. வெப் டெலஸ்கோப், வெப் தொலைநோக்கி மிகப்பெரிய அளவில் செலவு செய்து அனுப்பப் போகின்றார்கள். இவையெல்லாம் தேவைதானே என்று நாம் நினைக்கலாம், தேவைதான். என்ன செய்ய போகிறாங்கன்னா, இங்கே கிரானைட் எடுத்தது பத்தலை, கதிராமங்கலத்தில் மீத்தேன் இருக்கான்னு செயற்கைக்கோள் மூலமாக தெரிந்து, எதுக்குயா நாகப்பட்டினத்தில் விவசாயம் பண்ணணும், எதுக்கு டெல்டா பகுதியில் விவசாயம் பண்ணணும், அதில் மூலதனம் கிடையாது. மூலதனம் எதில் இருக்குப்பா? எண்ணெயில் இருக்கு. ஆகையினால் தண்ணி வராமல் செய்வேன் நான், தமிழ்நாடே தண்ணி வராமல் இருக்கணும், விவசாயம் செத்துப்படும். நான் எளிமையாக அந்த முழுசுமே எண்ணெய் வளம் சார்ந்த பூமியாக மாற்றிடலாம். இது எது மூலமாக? செயற்கைக்கோள் மூலமாக படிக்கப்பட்ட விஷயம்.
இங்கே மலை இருக்கு இல்லையா, கொஞ்ச தூரம் தள்ளி கிருஷ்ணந்தா போகிறவில்லை, அந்த மலைக்குள்ளே கனிமம் இருக்கா இல்லையான்னு மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். செயற்கைக்கோள் மூலமாக அகச்சிவப்பு கதிரை கொண்டு படம் எடுத்து விட்டார்கள். ரிமோட் சென்சிங் சேட்டலைட் உண்டு, தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள் அதற்கு பயன்படுகின்றன. நல்ல விஷயந்தான். மலையை தகர்த்துட்டு அங்கேயே கனிம வளத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி பிளாட்டினம் இருக்குன்றாங்க, எந்த பக்கம், ஜெயேந்திர நகர் பக்கம் பிளாட்டினம் ஓர் என்ற தகவல் சொல்லப்பட்டது. செம்பாக்கம் அந்த பகுதியில் பிளாட்டினம் ஓர், பிளாட்டினம் சம்பந்தப்பட்ட ஒரு கனிம வளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார். என்றைக்கு அங்கே இருக்க ஊடலாம் இடிக்க போகிறான்னு தெரியல, அது உண்மையாக இல்லையான்றதை நம்ம பார்க்கவும் வேணும். கரெக்டாக இதெல்லாம் செயற்கைக்கோள் மூலமாக பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவர் யாருங்க மதுரையில் கிரானைட்டை தோண்டினது, படித்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறான்னா, ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா பூமிக்கு நெருங்கும்போது அதை உடைக்கிறதுக்கான வேலையை நாசாவும் நம்முடைய விஞ்ஞானிகள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு வருது கல், கல்லை உடைக்க முடியும் இல்லையா, கடப்பாறையை வச்சு உடைக்க முடியும். இப்போ லேசர் கதிரை வச்சு நம்முடைய கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை உடைக்க முடியும் இல்லையா, ஒளிக்கதிர் லேசர், இதுவும் ஒரு ஒளிக்கதிர். ஆனால் லேசர் கதிரை வச்சு உடைக்க முடியும், லேசர் கதிரை வச்சு விழித்திரையை ஒட்ட வைக்க முடியும், லேசர் கதிரை வச்சு விழித்திரையை ஒட்ட வைக்க முடியும். பயனுள்ளது தான். கல்லை உடைக்க போகிறாங்க, மீட்டியராய்ட் பெரிய மீட்டியராய்ட் எரிகள் வந்ததுன்னா உடைச்சிருவாங்க. ஆஸ்ட்ராய்டை உடைக்கிறதுக்கு ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அடுத்து என்ன தெரியுமா பண்ண போகிறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் இது யாருன்னு போய் பாருங்கள், வீட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பாருங்கள். பன்னாட்டு நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆஸ்ட்ராய்டு மைனிங். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, சுத்துகின்றது சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி சுத்துகின்றது, ஸ்பிட்ஸர் டெலஸ்கோப் சுத்துகின்றது, ஹபுள் டெலஸ்கோப் கிராண்ட் டேடி நம்மளை விட வயசாகி போச்சு, அதுக்கு தாத்தா டெலஸ்கோப் சுத்துகின்றது. இது மாதிரி எண்ணற்ற தொலைநோக்கிகள் சுத்துகின்றன, ஆராய்ச்சி பண்ணிட்டான். ஆஸ்ட்ராய்டு உள்ளே தோணினோம்னா, நிலாவுக்குள்ளே போய் தோணினோம்னா, மார்ச்சுக்குள்ளே தோணினோம்னா என்னென்ன கிடைக்கும்னு பதிவு செஞ்சிட்டான். 2015 பூமிக்கிட்ட வந்த ஆஸ்ட்ராய்டு, அதுக்குள்ளே பிளாட்டினம் ஓர் இருக்குது, அதை மைனிங் பண்ண போகிறான். அடுத்த திட்டம் என்னென்னா, அதுக்குள்ளே போய் மைனிங் பண்ண போகிறாங்க. ஆள் போக வேண்டியில்லை, ரோவர்னு வாங்க. இப்போ மார்ஸில் அமெரிக்காவுடைய நாசாவினுடைய க்யூரியாசிட்டி இறங்கியிருக்கு, பள்ளம் தோன்றுது, மண்ணை எடுக்குது, ஆய்வு செஞ்சு பூமிக்கு படம் அனுப்புது. மார்ஸுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு நாசாவுக்கு தெரியும். அதோடு ஒப்பந்தம் போட்டு நாமளும் ஆய்வை விரிவுபடுத்த போகிறோம். நாம் வந்து விண்வெளி ஆய்வில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றிட்டு இருக்குது. சுனிதா வில்லியம் போனாங்க, கல்பனா சாவ்லா போயிட்டு வரும்போது இறந்துட்டாங்க, அது நமக்கு தெரியும். அது சுற்றிட்டு இருக்குது. ஸ்புட்னிக் அனுப்பிச்சது சோவியத் ரஷ்யா, உடனே அரண்டு விட்டான் அமெரிக்காக்காரன். அப்போல்லாம் ஸ்கைலேப் அனுப்பலாமன், அவன் உடனே பென்டகன் ஆர்மிக்கு கமாண்டு கொடுக்குறான். பென்டகன் ஆய்வு நிறுவனம் தான் இன்டர்நெட்டுடைய ஆப்ரா நெட்டை கண்டுபிடிக்குது. அவன் என்னையா ஸ்புட்னிக் அனுப்பிச்சிட்டான், நாம் இன்னும் விண்வெளிக்கு போகாமல் இருக்கிறோம், என்ன பண்ணுறன்ற ஆதங்கம். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டை பற்றி முதல் வரைக்கும் பென்டகன் ஆர்மி செஞ்சது. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஸ்பேஸ் மைனிங் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பேஸ் மைனிங், இந்த நானோ தொழில்நுட்பம், குவாண்டம் கணினி, இதன் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் மூலதன குவிப்புக்கு வெவ்வேறு தளவங்களை உருவாக்கிவிட்டன. ஸ்பேஸ் எக்ஸ் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மற்ற கம்பெனி எல்லாம் போது நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இவையெல்லாம் இதில் தன்னைகளை ஈடுபடுத்தி கொண்டுள்ளன. இவை என்ன கருத்தை வைக்கின்றனவென்றால், பில்கேட்ஸ் ஃபேஸ்புக்கினுடைய அவருடைய பேர் ஜுக்கர் மார்க்ஸ் அவர், அப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸருடைய முதலாளி, இவங்க எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, இவ்வாறு வந்தால் 2020 அப்பால், 2030 போல் 3 மில்லியன் அது என்ன வெள்ளுடை பணியாளரோ ப்ளூ காலர் ஜாபோ
அவங்க உட்பட 3 மில்லியன் பேர், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் உலகம் முழுவதும் வேலை இழக்கப் போகின்றார்கள். இது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அறிக்கையில் உள்ளது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் வெப்சைட்டுக்கு போங்க. அதில் முதலாளிகளெல்லாம் கூடுகின்ற ஒரு இடம், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அதில் ஒரு உறுப்பு, இன்ஃபோசிஸ் அண்மையில் அந்த ஃபாரத்தில் போய் சில கருத்துக்களை பேசியுள்ளது. இன்ஃபோசிஸ் இப்போ சிறந்திக்கிட்டு இருக்குது, நாராயணமூர்த்தி வேறு ஒருத்தர் வெளியில் போனது பின்னாடி சிக்கல் இருக்குது. இங்கே இருக்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களெல்லாம் டேட்டா சயின்ஸ், அதுதான் எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு தகவல் சார்ந்த அறிவியல். அவை இல்லை என்றால் இங்கே இருக்கின்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தூக்கி எறியப்பட போகின்றார்கள். அதை பற்றி அறிவு இல்லை என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தகுந்தவாறு தகவல் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் இருக்கின்றவர்களுக்கு வேலை இழக்கப் போகின்றார்கள். இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதா என்பது கேள்விக்குறி. இந்த விஷயங்களெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சைனாவில் ரோபோஸ் ஆர்டிஃபிஷியல் ஆய்வு என்பது எவ்வாறு டிஸ்பிளேஸ்மெண்ட் அமங் ஒர்க்கர்ஸ் உருவாக்கியிருக்கிறது என்பதை நான் சில விஷயங்களை இப்பொழுது கூறுகின்றேன், புள்ளிவிவரங்களை சொல்ல விரும்புகின்றேன். கொடுமையான விஷயம், நாம் ஒரு தொழில் புரட்சி வருமானால் உழைப்பாளிக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் என்று நாம் போராடினோம். இப்பொழுது என்ன கொடுமையான நிலைமை சைனாவில் கூட நிலவுகிறது என்றால், சைனாவை நாம் வரையறுக்கும் பொழுது வித்தியாசமாக பார்க்க நினைக்கின்றோம். ஆப்பிள் கம்பெனியில் தொடங்கி எல்லா கம்பெனிகளும் அங்கே உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தான் தங்களுடைய வேலைகளை கொடுத்துள்ளன. அங்கே உழைப்பாளிகள் சுரண்டப்படுகின்றார்கள். சில தொழிற்சாலைகளில், பன்னாட்டு தொழிற்சாலைகளில் கையில் வந்து ஒரு பேண்டு கட்டிக்கிட்டு அந்த தொழிலாளி பல இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது டாய்லெட்டுக்கு போனாலும் வேலை செஞ்சாலும் அவனுடைய நடமாட்டம் முழுவதுமே சென்சார் மூலமாக அவன் எங்கே போகின்றான், கேன்டீனுக்கு போகிறானா இல்லை வந்து டாய்லெட்டுக்கு போகிறானா, எவ்வளோ நேரம் டாய்லெட்டில் உட்காந்துருக்கான், எவ்வளோ நேரம் கேன்டீனில் உட்காந்துருக்கிறான், கண்காணிப்பின் கீழ் வேலை செய்ய வைக்கப்படுகின்றார்கள் தொழிலாளிகள். கண்காணிப்பின் கீழ் அந்த பேண்ட் மூலமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இன்னொரு விஷயம் சொல்லுகின்றேன். என்னுடைய உடம்புக்குள்ளேயே இங்கே ஆப்ரேஷன் செஞ்சு சென்சாரை உள்ளே வச்சு தச்சிட முடியும். அது ஒரு படத்தில் எதுலையோ வந்தது, தமிழ் படத்தில் கூட. இதன் மூலமாக நான் கம்ப்யூட்டரோடு பேச முடியும், கம்ப்யூட்டரோடு உறவாட முடியும். என்னுடைய குரலை கேட்டு மட்டுமே கதவு திறக்கப்படும். சந்தோஷமான விஷயம் என்று யார் நினைப்பார்? கோடிக்கணக்கான கொள்ளையடிக்கின்ற சேகர் ரெட்டி நினைப்பான். நம்முடைய வீட்டுக்கு எதிர்க்க அந்த பயோ சென்சார், அந்த பயோ சென்சார் கடுமையான மாற்றங்களை உருவாக்குகின்றது. இதோடு நம்முடைய தொழிலாளர் வர்க்கம் உலகம் முழுசும் போராடி கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற தொழிலாளிகளை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இவற்றை நோக்கி புரிதலை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. நான் கூட தோழர் அண்ணாதுரையும் இன்னொரு தோழரிடம் பேசும்பொழுது குறிப்பிட்டேன், இங்கே சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நான் உங்களுடைய உரையாட வேண்டாம் என்று விரும்பவில்லை என்று நினைக்காதீர்கள், என்னை போன்ற வயதுடையவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், களப்பணியில் பணியாற்றவர்களாக இருக்கின்றீர்கள், நான் அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தில் தலைமையில் இருந்து போராடி சிறைக்கு சென்றவன், அந்த அனுபவம் தான் எனக்கு உண்டு, நீங்கள் விவசாய சங்கத்திலிருந்து போராடிய தொழில்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்கள், ரயில்வே தொழிலாளர்கள் போராடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், எனவே உங்களுடைய அனுபவங்கள் வேறு. நான் நினைப்பதெல்லாம் இவற்றை பற்றிய புரிதலை நம்முடைய இளம் தோழர்களுக்கு உருவாக்கினால் அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவார்கள், அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். இன்று சில தோழர்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்னுடைய ஆயுசு காலத்தில் மாற்றம் வரும் என்று நான் நினைக்க முடியாது, நினைக்கக்கூடாது. மாற்றங்கள் வரும், நம்முடைய ஒருங்கிணைவு தேவை. இதை போன்ற விஷயங்களுக்கு எதிர்ப்பதற்கு முற்போக்கு சக்திகளும் இடதுசாரி இயக்கங்களும் ஒன்றிணைய வேண்டியது தேவை. அது எப்பொழுது தேவை? எதிரி நம்மை ஒன்றாக்குவான். நாம் இப்பொழுது பிரிந்திருக்கின்றோம், எதிரி தான் நம்மை ஒன்றாக்குவான். அந்த எதிரி மதவாதமும் பொருளாதார மாற்றங்களை உலகளவிலிருந்து திணிக்கின்ற ஒரு விஷயமாக மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு கட்சி ஆண்டாலும் இந்த விஷயங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மதவாதத்தினுடைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளீடையாக சில பேரிடம் இருந்தாலும் அது தலை தூக்க முடியாத அளவிற்கு இருக்கலாம். இப்பொழுது மதவாதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கின்றது, இரண்டையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம்.
நான் சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பின்னால் நீங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த செய்தியை படிக்கும்போது உங்கள் கூட்டத்துக்காக ஒரு செய்தியை நான் என் கண்ணில் பட்டது. இங்கிருந்த மூத்த தோழர்கள் தங்களுடைய அனுபவத்தில் தோழர்கள் முன்னால் வகுப்படுத்தும் போது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கலாம். பத்தொன்பதாவது நூற்றாண்டில் நாட்டிங்ஹாம், அது 1811 யார்க்ஷயர், லான்ஷயர், இங்கெல்லாம் வந்து என்ன வருது, வீவிங் இல்லைங்களா, துணி நெய்யறது வருது இல்லைங்களா. அந்த சமயத்தில் அதன் மூலமாக கைவினைஞர்கள் வேலை இழக்க நேரிடும் சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸ்பெயினில் நெப்போலியன் சந்திப்பதா இந்த தொழிலாளர் போராட்டங்களை ஒடுக்குவதான் ஆரம்பிக்க பிரச்சனை வந்ததுன்னு ஒரு தகவலை படித்தேன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதிர்க்கக்கூடியவங்களெல்லாம் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, நான் அந்த பேரை எழுதுகிறேன். இது எனக்கு இந்த செய்தி வந்து இப்போ தான் நான் படித்தேன். என்ன சொல்கிறேன்னா, நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது, புரியாத விஷயம் நிறையா இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. என்ன வயசானாலும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, அப்பப்போ படிக்க வேண்டியிருக்கு, நம்மளை புதுப்பிச்சிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியல இல்லைங்களா. எல்லாமே எனக்கு தெரியுன்றது இருமாப்புத்தனம் மட்டும் இல்லை, அறியாமை. எல்லாமே தெரியும் என்பது ஒரு அறியாமை, எல்லாமே தெரியும் என்பதும் ஒரு அறியாமை. இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. நியூ லிட்டிஸ்ன்னு பேர் கொடுக்குறான். என்ன பேர் கொடுக்குறாங்க, அவள் படத்தோட ஒரு பெரிய, அவன் வந்து ஒரு ஹீராயிக் ஃபிகர் மாதிரி ஒன்றை உருவாக்கி அவங்க வந்து திரட்டின மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர், கணினி மாற்றம் இவற்றின் மூலமாக வரக்கூடிய மாற்றங்களில் வேலை இழப்பு வருகிறது என்று போராடுகின்றவர்களை அவ்வாறு குறிப்பிடுவதாக ஒரு சொல்லாக்கம் சொல்லப்பட்டது. அப்பொழுது தான் அதை போர்டில் எழுதுகிறேன். இதெல்லாம் நீங்கள் திரும்பவும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். நீங்கள் இதை போய் போட்டிங்கனாலே கூகுளில் ஹிஸ்டாரிக்கலாக அது வந்துடுது, புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் இருக்கிற வெப்சைட்டுக்கு போங்க. இதுலேயே இருக்குது, விக்கிபீடியாவிலேயும் இருக்குது. இது உங்கள் கூட்டத்தை அண்ணாதுரத்தோட சொன்னபடி படித்த போது தான் எனக்கு திடீர்னு வந்தது. அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த தொழிலாளர் போராட்டங்கள், கடந்த கால வரலாறுகள் விஷயங்களெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாத விஷயம் நிறையா இருக்குது நமக்கு. அப்போ ஒவ்வொருவரும் மாற்றங்கள் வரும்போது தொழிலாளர்கள் போராடுறாங்க. நாம் ஆட்டோமேஷன் வந்தபோது வங்கி ஊழியர்களும், இங்கே இந்தியன் வங்கியில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஊழியரை வந்திருக்காரு, ஆட்டோமேஷனை எதிர்த்தோம், வேலை வாய்ப்பை இழக்க வைக்கணும்னு பார்த்தோம். 100 பேர் வேலை செஞ்ச இடத்துல 10 பேர் 5 பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. தோற்றுப்போனோம்னு ஒத்துக்காதீங்க. நான் தோற்று போனதாக நான் நினைக்கிறேன். ரயில்வேயில் ப்ரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், இன்டர்பிரன்ஸ் தோற்றுப்போனோம். ஏன் தோற்றுப்போனோம், திருப்பி வெல்வதற்கு அப்படியே நம்பிக்கையோடு நம்ம போராட்டம் நடத்திட்டுருக்கோம் இல்லைங்களா. விவசாயத்தில் பல மாற்றங்கள் பன்னாட்டினர்களை கொண்டு வருகின்றன, போராடுகிறோம். இவற்றை எதிர்த்து இளைஞர்கள் போராடுவார்கள் நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். நாம் ஏன்னா சில தோழர்கள், என கத்தார் என்ற தோழர், அவரை வைத்து நாங்கள் பல நிகழ்ச்சியை நடத்தியவர்கள். சென்னையில் பெரியார் திடலில் மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்தவர் தோழர் கத்தார். அவர் வந்தபொழுது சென்னை பல்கழகத்தில் இலக்கிய துறையில் அங்கேயும் ஒரு விவாதமும் கலை நிகழ்ச்சியும் அவர் நடத்தினார். அந்த தோழர் உத்வேகம் கொடுத்தார் தன்னுடைய பாடல் மூலமாக. இன்று எம்எல் இயக்கங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன, பல்வேறு விவாதங்கள் நடக்கின்றன. அந்த விவாதங்களை எதிர்கொண்டு பயணிக்க வேண்டியவர் ஆன்மீகத்தை நோக்கி சென்று விட்டார் என்ற செய்தியை படிக்கும்போது வேதனையாக உள்ளது. எனவே நாம்
ஆன்மீகத்தை நோக்கி செல்லப் போவதில்லை, நாம் மாற்றங்களை நோக்கி செல்ல பயணிக்கப் போகின்றோம். பாக்ஸ்கான் அதிலிருந்து 60,000 தொழிலாளிகள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் ரோபோவினால். வால்மார்ட் 3வது மிகப்பெரிய உலகளவிலான ஒர்க்ஃபோர்ஸ் உள்ள நிறுவனம். 2.1 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம் பெருக்கிக் கொள்ளுங்கள். அதனுடைய வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்கல்ல, உணவுகள்லாம் பாதுகாக்கிறதுக்கு, பொருளை பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்க இடம், என்ன தமிழில் எனக்கு உடனே வரல. ஆமாம், கிடங்கு. அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் ரோபோஸை பணியமர்த்தி டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். மூட்டை தூக்கிறதெல்லாம் ரோபோஸ் போய் தூக்க போகுது. அரிசி மூட்டைன்னு அதுக்கு தெரியும், சென்சார் மூலம் அதை மட்டும் தூக்கும். தேவையில்லை, எதுக்கு அரிசின்னு தேட வேண்டியதாக இருக்குது மனுஷன். எனக்கு நேரம் பத்தாது, அனுப்பணும். ட்ரோன் மேலே பறக்கிறதுலேயே ஆள் இல்லாத விமானம், அதன் மூலமாகவே பல விஷயங்கள் சாதிக்கப்படுகின்றன. சைனாவில் உள்ள 77% பணிகளெல்லாம் ஆட்டோமேஷனால் இன்று ஆபத்தாக உள்ளதாக அறிக்கை கூறுகிறது. இந்த அறிக்கையினுடைய இணைய தள குறிப்பை நான் சொல்கிறேன். இப்போ அப்புறம் ஐபிஎம் பற்றி உங்களுக்கு தெரியும். இட் ஹாஸ் கிரியேட்டட் ஏ கம்ப்யூட்டர் தட் இஸ் பெட்டர் அட் டயக்னோசிங் கேன்சர் தேன் ஏ ஹூமன். ஒரு மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத சிக்கலான புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்னுடைய கணினி கண்டுபிடிக்கும் என்று ஐபிஎம் கூறுகின்றது. அப்போ எதுக்குங்க மருத்துவ கல்வியை வணிகமயமாக்கக்கூடாது? மருத்துவ கல்வியை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குறவ மட்டும் படித்தா போதும்? கணினிகள் ஆட்டோமேஷன் நம்மை கையாளப் போகின்ற நம்முடைய உடம்பை, அறிவு தேவையில்லை. நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, உறவாட வேண்டிய தேவை கிடையாது. நுணுக்கமாக போய் அந்த புள்ளியில் இருக்கின்ற கேன்சரை மட்டும் செய்கிறதுக்கு கருவி இருந்தால் போதும், அது ஹேண்டில் பண்ணுற டெக்னாலஜி இருந்தால் போதும் டாக்டர். இன்னும் மோசமான விஷயம் ஜேர்னலிசம். ஜேர்னலிசத்தில் கம்ப்யூட்டர் வந்தாச்சு. எல்சிவியர் என்ற மிகப்பெரிய ஆய்வு புத்தகங்களை வெளியிடுகின்ற நிறுவனம் ரோபோஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கட்டுரைகளை படித்து காப்பீடிக்கப்பட்ட கட்டுரையா காப்பீடிக்கப்படாத கட்டுரையா என்று தீர்மானித்து திருப்பி அனுப்புகின்றது. இப்பொழுது இன்னொரு வாதம் வைக்கப்படுகின்றது, கவலைப்படாதீர்கள், தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படித்தால் வேலை இல்லை என்று நினைக்காதீர்கள், இலக்கியத்திற்கும் உளவியல் சார்ந்த படிப்பிற்கும், இலக்கியம் சார்ந்த படிப்பிற்கும், ஓவியம் சார்ந்த படிப்பிற்கும் வேலை இருக்கிறது என்று ஒரு தரப்பிலிருந்து செய்தி வருகின்றது. இளைஞர்களே, இதற்கான வேலை வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இதனால் டிஸ்பிளேஸ் ஆனவன் அவன் என்ன மன நிம்மதி வேணுமா? மணிக்கோவனுடைய ஆய்வு மாணவர்கிட்ட போக போகிறான். நம்முடைய மாணவர்கள் வந்து கலைப்பாடமா, பொறியியல் பாடமா, மருத்துவ பாடமா தெரியாத குழந்தைகள் தான் இந்தியாவில் ஏராளம். அனிதா அதை தெரிந்தவர், ஏமாந்து போனார். தோழர்கள், இந்த உலக வங்கி WTO கூட்டம் டிசம்பரில் நடக்கப் போகின்றது. அதில் முழுவதுமாக கல்வி சந்தை திறக்கப்பட போகின்றது இந்தியாவில். நாம் அவனை விடுவதற்கு சில கண்டிஷனை போட்டிருக்கிறோம், நாம் விடுறதுக்கு சில கண்டிஷன் அவன் சொல்ல போகிறான். அதெல்லாம் இறுதியாகி கல்வி, விவசாயம் போன்ற துறைகளில் இறுதியாக ஒரு முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகையினால் உலக வர்த்தக கழகம், உலக வங்கி போன்ற விஷயங்களை செய்தித்தாளில் பாருங்கள் தோழர்கள். அவர்களுடைய இணையதளத்திற்கே சென்று செய்திகளை தொகுத்துக்கொள்ளுங்கள்.
அது நமக்கு சில தெளிவுகளை கொடுக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். என்னென்னா, பில் கேட்ஸ், ஃபேஸ்புக்கினுடைய அதிபர், ஸ்பேஸ் எக்ஸினுடைய அதிபர், இவர்களெல்லாம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் தொடர் அதை விவாதிச்சிருக்கீங்கள பார்த்தீங்களா, யூனிவர்சல் பேசிக் இன்கம். அரவிந்த் சுப்பிரமணியம் நேஷ்னல் எக்கனாமிக் சர்வே அருண்ஜேட்லி ப்ரெசன்ட் பண்ணார் இல்லையா, அருண்ஜேட்லி ப்ரெசன்ட் பண்ணார் அதை ஒட்டி பாராளுமன்றத்தில். இந்த ஆண்டுடைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் நேஷ்னல் எக்கனாமிக் சர்வே அதில் குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் யூபிஐ அடிப்படை ஊதியம், யூனிவர்சல் என்பதற்கு தமிழ் சொல் என்ன சொல்லலாம், யூனிவர்சல் பேசிக் இன்கம், உலகளாவிய அடிப்படை ஊதியம் அப்படின்னு வச்சுக்கலாம். உலகளாவிய இல்லை, இந்தியாவில் சொல்லும்போது சரி அதை பார்த்து, உலகளாவிய அடிப்படை ஊதியம் என்பது பேசப்பட்டுள்ளது. அதை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு அருண்ஜேட்லி வைக்கவில்லை, அதை பார்க்கவில்லையா, அது பல பத்திரிகைகளை இப்போ விவாத பொருளாக ஆகியது, ஹிந்துவில் வந்தது, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லாம் விவாதமாக வந்தது. ஏன் வந்ததுன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்தாச்சு, ரேஷன் கடையை இல்லாமல் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு மட்டும் நாம் பார்க்குறோம். கேஸ் மானியம் போச்சு ஆச்சுங்களா, 100 நாள் வேலை திட்டம் கிடையாது. இதுக்கு பதிலாக யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்க போகிறோம். அரவிந்த் சுப்பிரமணியம் அறிக்கை கொடுத்துட்டார் மோடிக்கிட்ட. என்ன அறிக்கை கொடுத்துட்டார்னா, சப்சிடி மானியம் மூலமாக இவ்வளோ தொகை செலவாகுது. இன்னொரு திருத்தனமாக ஒரு கருத்தை வைக்கிறாங்க, பயனாளிகளுக்கு முறையாக செல்லவில்லை. இப்போ ஸ்மார்ட் மூலமாக பயனாளிகளை கண்டுபிடிச்சிருவோம், வேலை இல்லையா இளைஞனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வேலை எடுக்க போகிறானா, ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்துருவோம் என்ற விவாதம் உலகம் முழுசும் தொடங்கிவிட்டது. பில்கேட்ஸ் பேசுகிறார், ஃபேஸ்புக்கினுடைய அதிபர் பேசியிருக்கின்றார் யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை பற்றி. இதை பற்றி விவாதம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் நடக்குது. இது நம்முடைய இளைஞர்களை தாக்கப் போகின்றது. பென்ஷன் வாங்கிட்டு இருக்க எனக்கு இருக்காது, எனக்கு ஏன் கொடுக்கணும், அது ஒரு சேவை சம்பந்தப்பட்ட மானியம் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவையில்லை, எதற்கு பென்ஷன் கொடுக்கணும், ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் முடிவு பண்ணுவோம் அதை கொடுப்போம். இதை கொடுத்துட்டாங்களா, ஃபின்லாந்தில் கொடுத்துருக்காங்க. ஃபின்லாந்தில் சில பாவட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் வாக்கெடுப்பு மூலமாக தவிர்த்திருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிருக்கீங்க தோழர்களே. இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை கொடுக்கணும், ஏன்னா இது யார் கவலைப்படுறாங்க, பில்கேட்ஸ் கவலைப்படுறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் முதலாளி அவன் கவலைப்படுறான், ஃபேஸ்புக் முதலாளி கவலைப்படுறான், ஏன்னா ரிவோல்ட் ஆவாங்க மக்கள்னு கவலைப்படுறான். மக்களை ரிவோல்ட் ஆகாமல் செய்யணும்னா என்ன செய்யலாம், சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம். நாம் என்ன பண்ணுவோம், அந்த சீர்திருத்தத்துக்குள்ளே போய் செம்மைப்படுத்த ஆரம்பிப்போம். இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒவ்வொரு முறையும் சீர்திருத்தத்துக்குள்ளே போய் அதற்கான கோரிக்கை அல்டிமேட் டிமாண்டை நோக்கி நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம். அதற்கான மாற்றங்கள் ஒரு சமூக மாற்றம் இல்லாமல் அரசியல் மாற்றம் இல்லாமல் சாத்தியமில்லை. ஆனால் அதற்கு நோக்கி மக்கள் எழுவார்கள் என்ற பயம், பில்கேட்ஸுக்கு வந்து பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு, ரோபோஸுக்கு வரி போடுங்க, அந்த பணத்திலேருந்து யூபிஐ கொடுக்கலாம். ஸ்பேஸ் மைனிங், ஸ்பேஸ் டூரிசம் ரெண்டு கம்பெனி இப்பொழுது ஸ்பேஸ் ஷிப் அனுப்ப போகிறாங்க. மைக்ரோ கிராவிட்டி, கிராவிட்டி ஈர்ப்பு விசை இல்லாத நிலையை உணர வச்சு பில்லியனர்ஸை, கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர் உள்ள முதலாளிகளை அனுபவிக்க வைக்கப் போகின்றார்கள். அநேகமாக விஜய் மல்லையா அது கிளம்பி போய் அங்கே சந்தோஷமாக இருப்பார், புரியுதுங்களா, அந்த அதுக்கு தயாராகிட்டாங்க. ஸ்பேஸ் டூரிசம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ கிலோமீட்டர் பறக்க வைத்து சேட்டலைட்டை, அங்கே சேட்டலைட்டை உலாவர வைத்து
அவர்களை உற்சாகப்படுத்தி பூமிக்கு இறக்கப் போகின்றார்கள். பதிவு செய்து விட்டார்கள். பல கோடிக்கணக்கு பணம் வைத்துள்ள முதலாளி வர்க்கத்திலிருந்து சில பேர். எனவே இதில் வருகின்ற வருமானத்தை வைத்து யூபிஐ கொடுக்கலாம் என்று ஸ்பேஸ் எக்ஸ் முதலாளி சொல்லுகின்றான். எனவே இந்த முதலாளிகள் எல்லாம் அச்சப்படுகின்றார்கள். மக்கள் போராடுவார்கள் என்று பயப்படுகின்றார்கள். எனவே தான் நான் சொல்லுகின்றேன், எதிரி நம்மை போராட வைப்பார், எதிரி நம்மை ஒருங்கிணைப்பார், நாம் அதற்காக காத்திருக்கக்கூடாது, நாம் தயாராகுவோம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.